வணக்கம். இன்றைய வழிகாட்டி நிகழ்ச்சியில் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களின் பல்வேறு திட்டங்களில் ஒன்றான PMEGP திட்டத்தின் மூலமாக பயனடைந்து வயர் ஃபென்ஸ் கம்பெனியோட உரிமையாளர் மிஸ்டர் வேலுசாமி நம்ம கூட இருக்காரு. சார், நம்ம PMEGP திட்டத்தின் மூலமா இப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்கீங்க, ஸோ அதை பார்த்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க சார். மாவட்ட தொழில் மூலமாக பிரதம மந்திரி PMEGP திட்டத்தின் மூலமாக கடன் பெற்று இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வரேன் மேடம். கம்பெனி ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் ஆகுது. கம்பெனி வந்து ஏன்னா சுற்றி விவசாய நிலமாக இருக்குது, இந்த பன்னி தொல்லை, அந்த மற்ற பிரச்சனைகளாக எல்லைகளை காபந்து பண்ணி கொள்ளுறதுக்காக அணுகும் வாடிகளுக்கு செயின்லிங்க் மற்றும் முள்கம்பி உற்பத்தி பண்ணி வழங்கிட்டுருக்கேன். வாடிக்கையாளருக்கு தேவையான அந்த வேலிகளை தரமாகவும் மிக சிறந்த முறையிலும் வழங்கிட்டுருக்கேன். நம்ம வாடிக்கைக்கு தேவையான கம்பி கணம் மற்றும் உயரம் தேவைக்கேற்ற மாதிரி உற்பத்தி செய்து வழங்கி கொண்டிருக்கிறேன். சார், நம்ம PMEGP திட்டத்தின் மூலமாக இந்த பிஸ்னஸை நீங்கள் ஏன் சூஸ் பண்ணீங்க சார்? இதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபகரமாக இருக்குது சார் இந்த பிஸ்னஸ்? விழுப்புரம் மாவட்டத்தில் நிறைய விவசாய நிலம் இருக்குங்க. அதை வந்து சுற்றி வேலி அமைக்கிறதுக்கோசரமும், அப்புறம் விவசாய நிலம் வேலி அமைக்கிறதுக்கும், அப்புறம் வீடெல்லாம் சுற்றி வேலி அவங்க எல்லையை காப்பாற்றுறதுக்கோசரம் வேலி போடுறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த வேலி அவசியமாக அத்தியாவசிய தேவையாக இருக்குது. அதனால் நான் அதை வந்து உற்பத்தி பண்ணால் லாபகரமாக இருக்கும். அதனால் வந்து இந்த தொழிலை ஆரம்பித்து லாபகரமாக நடத்திட்டு வரேன். விழுப்புரம் மாவட்டத்தில் இது மாதிரி வேலி தயாரிக்கிற கம்பெனி வந்து இல்லாத காரணத்தில் முதல்ல வந்து PMEGP மூலமா அப்ளை பண்ணி கம்பெனியை வந்து நடத்திட்டு வரேன். தொழில் நல்லாயிருக்கு. கொரோனா டைம்லேயும் ஓரளவுக்கு பரவாயில்ல, சமாளிக்கிறேன். இந்த கம்பெனி ஆரம்பித்தது எதுக்குன்னா விவசாய நில பாதுகாப்புக்கோசரமும், அப்புறம் வீடு மனை பாதுகாப்புக்கோசரமும் வேலி அமைகிறது ரொம்ப அத்தியாவசியமான தேவையாக இருக்குது. அதுக்கு எல்லாருக்கும் அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறதுனால இதை ஆரம்பித்து லாபகரமாக நடத்த முடியணுன்ற நம்பிக்கையின் மூலமாக ஆரம்பித்து நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்கிறேன், லாபகரமாக நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த திட்டத்தின் மூலமாக இப்படி ஒரு கம்பெனி ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இந்த கம்பெனியில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க? அப்புறம் இதுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் எப்படி சார் பண்ணிட்டுருக்கீங்க? இந்த கம்பெனியில் வந்து ஒரு 7 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இன்டைரக்டாக வந்து ஒரு 25-30 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. வேலி போடுறதுக்கோசரம் இன்டைரக்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த கம்பெனிக்கு இந்த மார்க்கெட்டிங் எப்படின்னா, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தேன், அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, இது மாதிரி ஒரு நெட்வொர்க் ஆகி இன்றைக்கி பெரிய நெட்வொர்க் ஆகி நான் லாபகரமாக அந்த தொழிலை நடத்திட்டு வரேன். ஒவ்வொரு கஸ்டமரும் எனக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடர் தான். அந்த பொருள் நல்லா இருக்கிறதுனால இன்னொருத்தவங்க ரெஃபர் பண்ணுறாங்க, அதேமாதிரி அவங்க வர்றவங்க இன்னொருத்தவங்களை ரெஃபர் பண்ணுறாங்க. அப்படி தான் நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கும் தனியாக மார்க்கெட்டிங் எதுவும் நான் பண்ணல. மார்க்கெட்டிங் டீமே என்கிட்ட கிடையாது. கஸ்டமர் தான், என்னுடைய ஒவ்வொரு கஸ்டமரும் எனக்கு மார்க்கெட்டிங் மெம்பர். நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 10 வருஷமாக IBM கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏன் இன்னொருத்தவங்கிட்ட வேலை செய்யணும், நம்மளே ஒரு தொழில் ஆரம்பித்து இப்போ வேலை செய்யறதோட அதிகமாக சம்பாதிக்கலான்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்லேயும் வந்து சொன்னாங்க, சுய தொழில் பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன் வேற ஒரு இடத்துல இருக்க, இந்த இடத்துலேருந்து நம்ம ஊர்லேயே இருந்து நம்ம இடத்துலையே சுய தொழில் பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து PMEGP மூலமாக இந்த தொழிலை மார்க்கெட் சர்வே பண்ணி எனக்கு எல்லா தொழிலும் நல்ல தொழில் தான். இந்த தொழில் எனக்கு வந்து ஆர்வம் இருந்ததுனால, இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இந்த தொழிலை ஆரம்பித்து நடத்திட்டு வரேன். இதில் வந்து படித்த பட்டதாரிகள் வந்து ஆர்வம் உள்ளவங்க, எல்லா தொழிலும் நல்ல தொழில் தான், அவங்களுக்கு பிடித்தமான வேலையை முக்கியமாக அதை தேர்ந்தெடுத்து அந்த தொழிலை ஈடுபாடு இருக்க முடியும் என்று தோணக்குள்ளே அந்த தொழிலை ஆரம்பித்து அதில் முயற்சி கடின உழைப்பு மூலமாக வெற்றி பெற முடியும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நான் சூர்யா. நான் தியாகதுர்கம், என்னோடய சொந்த ஊர் வந்து தியாகதுர்கம். நான் எம்எஸ்சி பிஎட் வந்து முடிச்சிருக்கேன். நான் சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரம்
மாவட்ட தொழில் மையத்தை அணுகினேன். அவங்க வந்து எனக்கு யூஐஇஜிபி ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ண சொன்னாங்க. நான் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரைனிங்லாம் போயிட்டு வந்தேன். தென் எங்கள் ஊர் தியாகதுர்கம்லேயே இருக்கிற இந்தியன் பேங்க்கில் எனக்கு 5 லட்சம் ரூபாய் லோன் சாங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. இப்போது என்னோடய தொழில் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. எனக்கு கீழே 2 பேர் நான் வேலைக்கு வச்சுருக்கேன். இந்த லோன் நான் மட்டும் இல்லாமல் என்னை நம்பி இன்னும் 2 குடும்பங்களும் இருக்குது. நான் இப்போ பிஸ்னஸ் வந்து நல்லாவே போயிட்டுருக்கு. இங்கே வந்து நிறைய பேர் வந்து மரச்சக்க எண்ணெய் வந்து தேடி வந்து வாங்கிட்டுருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் வாங்குறது இல்லாமல் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு வெளியூரில் இருக்க அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கும் இங்கே வந்து எண்ணெய் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த மாவட்ட தொழில் மையத்துக்கும் இந்தியன் பேங்க்குக்கும் நாம் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நிகழ்ச்சியை நாளைய வழிகாட்டி நிகழ்ச்சியில் காணலாம்.